துடித்து பாடிய பாத்திரமே Nandriyalulla me mira
பொங்கிடுவே நாம் அல்லேலூயா கூறி சாற்றிடுவோம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம், மண்ணான மனுவுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம், உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம், தீராத நோய்களை வார்த்தையா தீர்ப்பது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். மேலனுள்ளவன் மேலனற்றவன், மேலனுள்ளவன் மேலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம்.
பாதையில் நடத்தும் ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவ பாதையில் நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊறும் புற்றிலே ஜீவன் பெற என்ன நடக்கும் ஜீவ தண்ணீர் ஊறும் புற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஊறும் புற்றிலே ஜீவ பெற என்னை நடத்தும் தண்ணீர் ஊறும் புற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐந்து காயமேற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்துமே நொந்துருகி வந்த மக்களே இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஊறும் புற்றிலே ஜீவம் பெற என்ன நடக்கும் தண்ணீர் ஊறும் புற்றிலே ஜீவன் பெற என்ன நடக்கும் காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனையில்
சந்திப்பதில் நாங்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். புதிதாக இணைந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் சபையோர் அனைவரையும் இந்திய கிறிஸ்துவ சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு கடந்த வாரத்துல ஒரு பயம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு, அந்த பயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அமெரிக்க அரசியல், பல்வேறு நாடுகளுக்கு இடையில நடக்கிற பிரச்சனைகள், இன்னும் மூன்றாம் உலக போர் நடக்கிறதுக்கான சூழ்நிலையா கூட இருக்கே அப்படிங்கிற ஒரு பயம்தான் அது. ஒருவேளை இதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும், என்ன ஆகும் அப்படிங்கிற பயம். வேதத்திலிருந்து வாசிக்கலாம், சங்கீதம் 27:1-3 வரை. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைவரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்தாலும், எந்த வித குழப்பங்கள் வந்தாலும், அதுல இருந்து நம்மளை விடுவிக்க கர்த்தர் எப்பவும் நமக்கு வெளிச்சத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கறதுக்கு நமக்கு எப்பயும் அவருடைய வாசலை திறந்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சு இந்த வசனத்தின் மூலியமா. தொடர்ந்து தேவ செய்திய டாமினிக் பிரதர் கொடுக்க இருக்கிறாரு. அந்த செய்திய நம்ம முழு இருதயத்தோடும் முழு மனசோடையும் கேட்கறதுக்கு நம்ம பிரேயர் பண்ணிக்குவோம். அன்பின் பிதாவை அப்பா, இந்த காலை வேலையை கொடுத்ததற்கு நன்றி கர்த்தாவே. இந்த காலை வேலையில கூட நாங்க எல்லாரும் ஒன்றா ஒரே குடும்பமா இங்க இந்த செய்திய எங்களுக்காக நீங்க கொடுக்க இருக்கிறீங்க காட், அதற்காக நன்றி காட். நடந்துகிட்டு இருக்கிற பல விதமான பிரச்சனைகளை கூட இங்க எல்லாரையும் சேஃபா பாதுகாத்து வழி நடத்திட்டு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி காட். கொரோனாவை கூட அந்த பிரச்சனையில இருந்து கூட எங்களை நீங்க காத்து விடுவிச்சு, எங்களை எல்லா வகையான சூழ்நிலும் விடுவிச்சு காத்துட்டு இருக்கீங்க, அதற்காக நன்றி. வேணைத்தும் எஸ்வி நாமத்தால் கேட்கிறேன் என் பரலோக தகப்பன், ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, செய்திக்கு போவதற்கு முன்பாக கூட நாம் தேவனிடத்தில் இந்த செய்தி ஒப்பு கொடுத்து நாம் தலை சாய்த்து ஜபிப்போம். மகா கிருபையும் அன்பும் இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேலைக்காக நன்றி ராஜா. அற்புதமான இந்த செய்தியை கொடுத்த கிருபைக்காகவும் நன்றி சுவாமி. வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி சுவாமி. தேவரீர் ஆவியானவரை வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, அடியனை தாழ்த்தி ஆவியானவரும் தேவ பிரசன்னமும் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் தேவர் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக செபித்து இயேசுவின் நாமத்தில் ஜபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வழக்கமா நம்ம வந்து நிறைய பேசுவோம், ஆனா இன்னைக்கு வந்து செய்திக்குள்ளாக நேரடியா போலான நிறைய வசனங்கள் இருக்கு. வசனங்களை படிக்க போறது இல்ல, ஆனா குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த செய்தியின் தலைப்பு வந்து ராஜாவிற்கான ஆயத்தம் அப்படின்ற தலைப்புல தான் பேச போறேன். ஏன்னா ஒரு ராஜா வரத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க அப்படின்றதுதான் இந்த செய்தியே. முதலாவது தலைப்பு வந்து ஆறுதலுக்கான ஆயத்தம் குழப்பத்திற்கு அல்ல. வாசிக்கலாம் மத்தேயு 3:1-12 வரை, நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போய் நம்ம வாசிக்கலாம், நேரம் குறைவா இருக்கிறதுனால நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல பார்த்தோம்னா யோவான் ஸ்நானன் பத்தி சொல்லுது. யோவான் ஸ்நானன் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, அவரை குறித்து தீர்க்க தரிசனம் ஏசையா புத்தகத்திலே முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. ஏசையா 40:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் அப்படின்னு ஏசையா தீர்க்க தரிசி யோவான் ஸ்நானனை பத்தி அப்பயே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. சோ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாதான். யோவான் ஸ்நானன் இயேசுவுடைய வருகைக்காக அந்த பணியை அவர் ஆயத்தம் செய்தார் அப்படின்றத பாக்குறோம். அப்போ யோவான் ஸ்நானன் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களை ஈடுபடுத்தி ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்து தயாரா வச்சுட்டு இருந்தாரு. இயேசுவோட வேலை இயேசு வரும் சுமூகமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவர் செஞ்சாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாமளும் இன்னைக்கு அவருடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நாமளும் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய ஸ்தானாதிபதிகளா இருந்து நமக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அதை தான் நாம இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இதேதான் 1 Corinthians 5:20 பவுல் சொல்றாரு, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளா இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லோருமே இயேசு வந்து ஸ்தானாதிபதிகளா நியமிச்சிருக்கிறாரு. அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை வெளியில போய் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை ஸ்தானாதிபதியா உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு என்னுடைய வேலை என்ன? ஆண்டவருடைய 2வது வருகையை நான் ஆயத்தப்படுத்தணும். யோவான் ஸ்நானன் எப்படி ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல இன்னைக்கு ஆண்டவருடைய 2வது வருகையை நான் ஆயத்தப்படுத்தணும். அவருடைய வருகை வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு திட்டமா இருக்கு, ஆண்டவருடைய வருகை. அப்ப அந்த வருகையோட காரியங்களை நம்ம கையில கொடுத்திருக்காரு, அதை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளை நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு அவருடைய வேலைகளை துரிதமா செய்யணும், யோவான் ஸ்நானன் எந்த அளவுக்கு செய்தியை வல்லமையா கொடுத்து எல்லோரையும் வந்து ஆண்டவர் பக்கம் திருப்பினார், இன்னைக்கு அதே போல நாமளும் என்ன பண்ணும், ஆண்டவருடைய செய்தியை வல்லமையா எடுத்துட்டு போய் உலக மக்களுக்கு சொல்லணும். யோவான் செய்தி வந்து சாதாரண செய்தியா இல்ல, அவர் சொன்ன விஷயம் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபறக்குன்னு எல்லோருக்கும் சவால் கொடுக்கிற செய்தியா இருந்தாரு. ஆனா அவருக்கு தெரியும் இந்த செய்தியினால அவர் உயிர் கூட போகும், கொல்லப்படலாம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செய்தி வந்து கடுமையா இருந்தது. ஆனா அந்த செய்தியும் ஏத்துக்கிட்டு அநேக ஜனங்கள் அவர்கிட்ட ஞானஸ்தானம் வாங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆண்டோடைய வருகைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வருகைக்காக நாம ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுதான் முதலாவது புள்ளிய பார்த்தோம். அப்போ இன்னைக்கு யோவான் ஸ்நானனை போல நானும் ஆண்டோடைய வருகைக்காக என்ன பண்ணும், அந்த வேலையை ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதே தான் பேதுரு சொல்றார். 3:18-22 நம்ம ஞானஸ்தானம் பாடத்துல பாக்குறோம். அந்த ஞானஸ்தானம் அப்படின்றது நோவாவுடைய காலத்துல அந்த பேழைக்குள்ள போகும் பொழுது உலக மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக நோவா எல்லோரையும் அதுல இருந்து காப்பாற்றணும்ன்றதுக்காக பேழைக்குள்ள வர வச்சாரு. அதை தான் வந்து நம்ம
ஞானஸ்தானம் அப்படின்றது பாவம் மன்னிப்புக்காக நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக எடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பேதுரு சொன்னாரு. இப்ப அதே தான் இங்க யோவான் ஸ்நானம் பண்ணாரு. ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக அவர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறவரா இருந்தாரு. அதைத்தான் நம்ம வசனத்துல பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலக மக்கள் எந்த அளவுக்கு உலகம் வேற ஒரு எண்டுக்கு போயிட்டு இருக்குன்றத பாக்குறோம். ஆனா அந்த மக்களை கொண்டு வந்து சேர்க்கறது இன்னைக்கு நம்மளுடைய கடமையா இருக்கு. நம்ம கையில கொடுத்திருக்காரு. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா சமீப காலம் கிறிஸ்துவ மதமே ஒரு குழப்பமான மதமா பாக்குறாங்க. ஏன்னா கிறிஸ்து ஒரே கடவுள், ஆனா சபை மட்டும் இவ்வளவு இருக்கு, சர்ச் இவ்வளவு இருக்கு. எந்த சர்ச்சுக்கு போறது, எது உண்மையான சபை, எந்த சபையில உண்மையா கடவுளை பத்தி சொல்லி தராங்க, என கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்றது இன்னைக்கும் குழப்பமா தான் இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் வந்து சபைக்கு வரணும் அப்படின்னாலே யோசிக்கிறாங்க. இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தான் யோவான் தெளிவா வந்து கிறிஸ்துவ மேசியா வரான்னு சொல்லாரு. அவரும் போய் கன்ஃபார்ம் பண்ணாரு, நீங்க தான் மேசியாவா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாரு. நம்ம கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. அவர் தான் மேசியான்னு தெரியும், அவர் தான் ரட்சகரும் தெரியும், அவர் தான் இயேசு கிறிஸ்துவும் தெரியும். அவருடைய நாமத்தினால்தான் நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். அதனால நம்ம 100% நம்புறோம். இப்ப நம்மளுடைய வேலை என்ன, அவருடைய இரண்டாம் வருகைக்காக, அந்த ராஜ வருகைக்காக நம்ம வேலைகளை ஆயத்தம் செய்ய வேண்டும். அதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையா இருக்கு. இரண்டாவது புள்ளி பார்ப்போம். அனைத்து நீதியையும் நிறைவேற்றுவதற்காக, இதுதான் இரண்டாவது புள்ளி. இப்போ தேவனுடைய நீதியை நாம நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றணும். இது வசனத்துல பார்க்கலாம். மத்தேயு 3:13-17 மத்தேயு 3:13-17 உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போ இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா வந்தாலும் கூட தேவனுடைய நீதி என்ன, அவர் யோவான் ஸ்நானனால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் அப்படின்றது நீதியாய் இருந்தது. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் இங்க செஞ்சாரு. யோவான் கேக்குறார், உங்க கையில என்ன ஞானஸ்தானம் வாங்கணும், ஆனா நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறீங்களே அப்படின்னு கேட்டாரு. அப்ப இயேசு என்ன சொன்னாரு, இது நீ தேவனுடைய நீதியா இருக்கு, இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றாரு. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக நீதியான காரியங்களை செய்யறேன், நம்ம எது செஞ்சாலும் எனக்கு எது சரின்படுதோ அதைதான் அநேக நேரத்துல செய்வோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, தேவனுக்கு எது நீதியோ அதை நான் செய்யணும், அதனால இப்போ எனக்கு இடம் கூட அப்படின்னு யோவான் சொன்னால அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த ஞானஸ்தானம் அப்படின்றது யோவனால கொடுக்கப்பட்ட இந்த ஞானஸ்தானம் அநேக மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஞானஸ்தானமா இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது அவர் எந்த பாவமே பண்ணல, அப்புறம் அவர் எதுக்கு ஞானஸ்தானம், எனக்கா யோசிச்சிருக்கீங்களா? எல்லா மக்களும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. யோவான் கூப்பிடும் போது ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவ வந்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனா ஏன் எடுத்தார், அவங்க பாவம் மன்னிப்புக்காக எடுத்தாங்க. இவர் தான் பாவமே பண்ணலையே, அப்புறம் இவர் எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும். ஏன் அப்படின்னா, உலக மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக யோவானால ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்தானம் அவர்கள் விட்டு சென்ற பாவத்தை தன்மேல் சுமந்து கொள்வதற்காகவே அவர் அந்த தண்ணிக்குள்ள போய் அந்த பாவங்களை ஏத்துக்கிட்டார். ஏன்னா அவர் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவர் வந்ததே அதற்காகத்தான், நம்முடைய பாவங்களை சுமந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவரு உலகத்திற்கே வந்தாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய நீ
நீதியை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம், நம்ம வேலையில கடைபிடிக்கிறோம், நம்ம குடும்பத்துல கடைபிடிக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தது அந்த நீதி வந்து முழுமை அடையணும் அப்படின்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எல்லா விஷயத்திலயும் நீதியா நடந்துகிட்டார். இன்னைக்கு கூட நம்ம நிறைய விஷயத்துல பார்த்தோம்னா எந்தெந்த விஷயத்துல நான் தவறு செஞ்சிருக்கேன் அதுல நீதியா இருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், கடைக்காரர் சில்லற கொடுத்தாரு, கொடுக்கும்போது சரியான கொடுக்காம எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்துட்டாரு அப்படின்னாக்கா ரெண்டு விஷயங்கள் பண்ணுவோம். ஒன்னு, ஐயா எக்ஸ்ட்ராவா காசு கிடைச்சிச்சு சீக்கிரம் எங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே தேவனுடைய நீதியா இருக்கிறவங்க தவறுதலா காசு அதிகமா கொடுத்திருக்கீங்க இந்தாங்கன்னு சொல்லி அதை திருப்பி கொடுக்கறது தேவனுடைய நீதியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் தேவனுடைய நீதியின்படி நடக்கிறேன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். யோவான் பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா நீதியின்படி செய்தாரு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் நீதியா நடக்கணும், தேவனுடைய நீதியின்படி போகணும் அப்படின்றதுக்காக தேவனுடைய குமாரனா இருந்தாலும் யோவான் கையால அவர் ஞானஸ்தானம் வாங்கினாரு. இன்னைக்கு என்னுடைய நீதி எந்த அளவுக்கு இருக்கு, என் குடும்பத்துல நீதியா மூன்றாவது தலைப்பு, தேவனுடைய ஊழியத்தில் தாமதம் கூடாது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. வாசிக்கலாம் மத்தேயு 4:1-17. நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு போய் தாராளமா வாசிக்கலாம் இந்த அதிகாரம். இது ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். இதுவும் வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லுது. இது இயேசு கிறிஸ்துவ வந்து அவர் ஞானஸ்தானம் பெற்று 40 உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அததான் இங்க வசனம் தெளிவா சொல்லுது. எல்லாத்தையும் படிச்சோம்னா உங்களுக்கு தெளிவா தெரியும், எல்லாத்தையும் படிக்க போறது இல்ல. ஆனா 17 வசனத்தை மட்டும் நான் படிக்கணும். உபவாசம் இருந்தார், ஊழியத்திற்காக தயாரானார், தயாராகி அது முடிஞ்ச உடனே களத்துல இறங்கிட்டாரு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாமளும் அதேதான் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா என்ன ஒரு விஷயம்னாக்கா, இங்க இயேசு கிறிஸ்து 40 உபவாசம் இருக்கும்போது பிசாசால ரொம்ப சோதிக்கப்பட்டார். ஏன்னா எல்லாமே நாம் சொல்றோம், அந்த பிசாஸ் வந்து அவரை சோதிக்கும் பொழுது ரொம்ப தந்திரம் அப்படின்னு வசனம் சொல்லுது. பிசாஸ் ஏன்னா வசனத்தின் மூலமா தான் அவரை சோதிச்சது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பலவீனம் என்ன, 40 உபவாசம் இருந்தாரு, பசியா இருப்பாரு. பசி அப்படின்ற பலவீனத்தை வச்சுதான் ஆண்டவர் வந்து சோதிக்க ஆரம்பிச்சான் பிசாஸ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்முடைய பலவீனம் என்ன அப்படின்றத பாத்துக்கிட்டு அந்த பலவீனத்திற்கு ஏத்த மாதிரி சோதனைகள் தான் பிசாசு கொண்டு வந்து கொடுப்பான். நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு மிகப்பெரிய விஷயம்னா இயேசு கிறிஸ்து ஜெயிச்சதுக்கு காரணம் அவர் வந்து ரொம்ப தேவன குமாரனா இருந்தாலும் வல்லமை இருந்தாலும் அற்புதங்களா செஞ்சு அவர் தப்பிக்கல. அவர் பிசாச வசனத்தின் மூலமா தான் எதிர்கொண்டாரு. பிசாஸ் என்னதான் வசனத்தை வச்சு அவருக்கு சேலஞ்ச் கொடுத்தாலும் சோதனைகளுக்குள்ளாலும் அதே வசனங்களை வைத்துதான் அவரும் பிசாசோட சோதனையை முறியடிச்சாரு. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வந்திருக்கு. நம்ம சீஷரான நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் எல்லோருமே எவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்போம், கவலைகள், கஷ்டங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், எவ்வளவு வியாதிகள் நிறைய அனுபவிச்சிருப்போம். ஆனா இது எல்லாத்திலிருந்து நம்ம வெளியே வரத்துக்கு காரணம் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்ததுனாலதான் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு அந்த வசனங்கள் நமக்கு உதவியா இருந்தது. எல்லா விஷயத்திலும் நம்ம புரிஞ்சுக்கொள்ள ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்ததுனாக்கா அது நம்மளை தேவன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நம்மளுடைய வலிமையோ புத்திசாலித்தனமோ திறமையோ கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு வரும். ஏன்னா இயேசுங்க பார்த்தோம்னாக்கா சோதிக்கப்படும்போது அவருடைய வார்த்தைகளை வச்சுதான் அவர் சோதனைகளை முறியடிச்சு வெளியே வந்தாரு. வந்தவுடனே அவர் ராஜ்யத்தின் காரியங்களை ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து போராட்டம் அவர் எவ்வளவு தூரம் அவரால் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செஞ்சாரு. நாமளும் அவரை போலதான் ஞானஸ்தானம் எடுத்து தொடர்ந்து ராஜ்யத்தின் காரியங்களை செஞ்சும் ஆண்டவருக்காக அற்புதமா செஞ்சுக்கிட்டே வந்தோம். ஆனா நடுவுல எந்த அளவுக்கு அதை விட்டுட்டோம், தொடர்ந்து அவர் வந்து நிப்பாட்டல, தாமதிக்கல, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாரு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ பயணத்தை நம்ம எல்லாருமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்தோட காரியங்களை எந்த அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றதுதான் இங்க கேள்வியா இருக்குது. ஏன்னா ராஜாவுடைய 2 வருகைக்காக தான் நம்ம எல்லோருமே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ எந்த
அளவுக்கு ஆண்டவுடைய காரியங்கள்ல ஈடுபட்டு நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவருடைய வருகைக்கு எந்த அளவுக்கு நான் தயாரா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான நாளா இருக்கு. அந்த நாளா வீணாக்காம நம்ம கரெக்டா ஆண்டவருக்காக செய்யணும். இப்ப கூட 2020 மேட்ச் நடந்துட்டு இருக்கு, எல்லோருக்குமே தெரியும் 2020னா 20 ஓவர் தான், அதுக்குள்ளதான் அடிச்சாகணும், அதுக்கு மேல பந்தும் கிடையாது, அடிக்க வாய்ப்பும் கிடையாது. அதே போல நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்குள்ளதான் நம்ம கடவுளுக்காக செஞ்சாகணும், இதுக்கப்புறம் வேற வாழ்க்கையும் கிடையாது, என்னும் கிடையாது. அப்போ கொடுக்கப்படுற ஒவ்வொரு பால்லையும் எப்படி ரன்ஸ் எடுக்கிறாங்களோ அதே போலதான் ஒவ்வொரு நாள்லயும் நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்காக செய்யறோம் அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப இன்னைக்கு என்னுடைய ஒவ்வொரு நாளையும் தாமதிக்காம எந்த அளவுக்காக தேவனுக்காக செய்யறேன் அப்படின்றத விஷயம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய காரியமா இருக்கு. மூணாவதா பார்க்கலாம், தனித்து அல்ல இணைந்து செயல்படுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நேரத்தில் பார்த்தோம்னாக்கா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆரம்பத்துல எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருப்போம், நல்ல நண்பர்களோட இருப்போம். நாள் ஆக 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 பாத்தீங்கன்னாக்கா நமக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெறுப்பு வரும், பிரிவினைகள் வரும், கசப்பான எண்ணங்கள் வரும். அவருன்னு என்ன எப்படி சவால் கொடுக்குறாருன்னா எப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு, நமக்கு என்ன பண்ணும், தொடர்ந்து நம்ம விடுபட்டு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னாக்கா சீஷரோட தான் ஆரம்பிச்சாரே தவிர அவர் தனியா ஆரம்பிக்கவே இல்லை. பிரசங்கம் பண்ணும்போதும் சீஷரோட தான் பண்ணாரே தவிர தனியா பிரசங்கம் பண்ணதே இல்லை. நம்முடைய ஆண்டவரே வந்து அப்போஸ்தலரோட தான் பிரசங்கம் பண்ணார், ஊழியத்தை அவங்களோட தான் செஞ்சார். அப்போ நான் மட்டும் எப்படி தனியா தன்னதனே கிறிஸ்து வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும் இல்லையா? வசனம் கூட அதே தான் சொல்லுது. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுக்குண்டான வசனம் கூட பாத்தீங்கன்னாக்கா மத்தேயு 4:18-25 வரைக்கும் பாத்தீங்கன்னா பிசாசு அவளை சோதிச்சதை பாக்குறோம். தொடர்ந்து எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய வருகைக்காக எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை வல்லமையா பிரசங்கிச்சார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னும் அற்புதமான காரியங்களை செஞ்சுக்கிட்டே வந்தார். அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்தோட ஒத்து போறேன், எந்த அளவுக்கு தேவனோடு கூட இருந்து காரியங்களை செய்யறேன் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் நம்ம எல்லோருமே வந்து அற்புதமான காரியங்களை செஞ்சுட்டு இருப்போம், எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருப்போம், ஒன்னா இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் வர நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் பிசாசு வஞ்சகமா கொண்டு வந்து சேர்ப்பான். நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னாக்கா சொன்ன விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளாத இருதயத்தை கொண்டு வந்து கொடுப்பான் நமக்குள்ள. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கலகங்கள் உண்டு பண்றது, வெறுப்புகளை உண்டு பண்றது, விரோதத்தை கொண்டு வர்றது, தவறான எண்ணங்களை கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிசாசு கொண்டு வந்து நமக்குள்ள கொடுப்பாம். இதே தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் பண்ணான். ஆனா இயேசு கிறிஸ்துவால அவனால ஜெயிக்க முடியல. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாரு, ஜபத்துல வலிமையா இருந்தாரு, வேத வாசிப்ப அவருக்கு தெளிவா தெரிஞ்சது, அதை வச்சு அவர் போராடினாரு, ஜெயிச்சாரு. இன்னைக்கு நமக்கு வந்து இதே போராட்டத்தோட தான் வந்து பிசாசு நம்மளையும் சோதிப்பான். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரவாயில்ல என்ன இப்போ ஜூம் மீட்டிங் தானே, வீடியோ ஆன் பண்ணிட்டு நீ வேலையை பாரு, பரவாயில்ல என்ன இப்போ ஒரு நாள் மீட்டிங் போடலன்னா தப்பு இல்ல, சேர்க்காம இருக்க போறாங்க, பரவாயில்ல உன்னோட வேலையை பாரு, அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இருக்க சூழ்நிலையில வேலை போச்சுன்னா யார் கொடுப்பா, சர்ச்சைக்காரன் கொடுப்பாங்களா, காசு கொடுப்பாங்களா, வேலை கொடுப்பாங்களா? அதனால உனக்கு என்ன தேவையோ அதை பாரு, இன்னைக்கு குடும்பத்தை பாரு, பிள்ளைகளை பாரு அப்படின்ற நிறைய வஞ்சகமான விஷயங்களை உனக்குள்ள கொடுக்க நமக்குள்ள கொடுக்க வரோம் பிசாசு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சர்ப்பமானது ரொம்ப வஞ்சித்தா ஏவாலையே ஏமாத்திச்சு அப்படின்னு வசனத்தை பாக்குறோம். இன்னைக்கும் பிசாசு வந்து நம்மள இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நமக்குள்ள கொண்டு வந்து ஏமாத்ததற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும், இயேசு வந்து அவருடைய சீஷர்களோட அப்போஸ்தலரோட போய் தான் அற்புதமான காரியங்களை செய்தாரு, தனியா எதையுமே அவர் செஞ்சதே இல்லை. எல்லோருக்கும் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, ஒரே ஒரு குச்சை கொடுத்து உடையினா ஈஸியா உடைச்சிருவோம், ஆனா ஒரு கட்டு ஃபுல்லா கொடுத்து உடையினா நம்மளால உடைக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு குச்சி பலவீனமா இருந்தாலும் அதை சுத்தி இருக்கிறது எல்லாம் அதை பலமா மாத்தக்கூடியதா இருக்கும். அதே போல தான் இன்னைக்கு சீஷர்களோட நாம என்னுடைய வாழ்க்கையை தனியா பாத்துக்கிறேன், நான் தனியா என்னால் ஜெபம் பண்ண முடியும், கிறிஸ்து வாழ்க்கையை தனியா என்னால் நடத்திக்க முடியும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா தனியா இருந்தோம்னாக்கா பிசாசு நம்மள ஈஸியா வீழ்த்தக்கூடும். அப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சீஷர்களோட சேர்ந்து இருக்கணும், சபையோட சேர்ந்து நம்ம எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு கத்துக்கணும். ஏன்னா நாம பலவீனமா இருக்கலாம், நம்ம சபையோட இருக்கும்போது சபையோட பலம் நம்ம கூட இருக்கும்போது நாம தன்னால பலப்படுவோம். அதனால எந்த சூழ்நிலையிலும் தனியா நம்மளால எதையுமே செய்யவே முடியாது. தமிழ்ல கூட சொல்லுவாங்க, ஒரு கை தட்டினா ஓசை வராது அப்படின்வாங்க. அதே போல ஒரு கை வச்சு நம்ம ஒன்னும் பண்ணவே முடியாது, ரெண்டு கை தட்டினாதான் நமக்கு ஓசையே கிடைக்கும். அதே போலத்தான்
கிறிஸ்துவ வாழ்க்கையும் தனியா நம்மளால கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கலுங்க, ஏன் பல வருஷத்துக்கு முன்னாடி நானும் சபை மீட்டிங்க தவற விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 மாசம் சபைக்கே வரல, சர்ச் மீட்டிங்கே மிஸ் பண்ணிருக்கேன். எல்லாரும் பிரதர் நீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படலாம். ஆமா நானே தான், 2 மாசமா சபை கூட்டத்திற்கு வரல, வீட்லயே தான் இருந்தேன். தலைவர்களோட கொஞ்சம் மன கசப்பு இருந்தது, வைணத்தர்களோட கொஞ்சம் மன கசப்பு இருந்தது, அவங்க சொல்றதை ஏத்துக்க முடியல, அவங்க மேல வெறுப்பு இருந்தது, கோபம் இருந்தது, இதனால என்ன சபைக்கு வராமலே இருந்தேன். ஆனா என்ன தேடி சபையில இருந்த முழுநேர குழுக்காரர்கள் வந்தாங்க, என் நண்பர்கள் வந்தாங்க, என் கூட உட்கார்ந்தாங்க, பேசினாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கேட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலே என்ன வந்து வெட்கப்பட வச்சது, என்னன்னா நான் யாருக்காக சபைக்கு வரேன், ஆண்டவருக்காக தானே சபைக்கு வரேன், அடுத்தவங்களுக்காக நான் சபைக்கு வரலையே. இப்ப அடுத்தவங்களுக்காக நான் சபைக்கு வராம இருந்தேன்னாக்கா என்னுடைய ரட்சிப்பை நானே இழக்கிறேன், அதுதான் வந்து நான் செய்யற மிகப்பெரிய தவறா இருந்தது, அதைதான் எனக்கு புரிய வச்சாங்க. அவங்களுக்காக உங்க ரட்சிப்பை நீங்க ஏன் இழக்கிறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. ஏன்னா ரட்சிப்புன்றது நம்ம அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் ரட்சிப்பு கிடைக்கக்கூடிய கூடாத ஒரு மாபெரும் விஷயமா இருக்கு. அப்ப அந்த ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக, கோபங்களுக்காக, வைராகியங்களுக்காக, வெறுப்புகளுக்காக, மனக்கசர்வுகளுக்காக, இந்த சின்ன விஷயங்களுக்காக எதுக்கு ஏன் ரட்சிப்ப நான் இழக்கணும் அப்படின்றத எனக்கு புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் மனம் திரும்பின, எல்லாரோட பேச ஆரம்பிச்சேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா என்னோட நட்பு அதிகமாக ஆரம்பிச்சது, நண்பர்கள் அதிகமாக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் கூட நம்ம எத்தனையோ பேர் கூட பேசாம இருந்திருக்கலாம், அந்யூன்யம் பண்ணாம இருந்திருக்கலாம், அவங்க சொன்ன விஷயங்கள் நம்மளுக்கு காயப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாத்திலிருந்து நம்ம விடுவிக்கணும்னா நம்ம அவங்களோட போய் ஒப்புரவாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா ஏசு கிறிஸ்து அவர் சீஷர்களை எப்பவுமே கூட வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருந்தாரு, சபையோடு கூட இருங்க, தனியா நின்று அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது, சபையோடு இருந்தா மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். இன்னைக்கு நமக்கு ரொம்ப இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து நம்ம எடுக்கிற இம்யூன் பவர் இல்ல, சாப்பிடுற சாப்பாடு இல்ல, எடுக்கிற மாத்திரை மருந்து கிடையாது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம இருக்கிறோம்ன்ற ஒரே ஒரு விஷயத்தினாலதான் ஆண்டவர் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் சொல்றேன், சபை அப்படின்றது நமக்கு வந்து அன்பு தரக்கூடிய இடம், நமக்காக ஜபம் பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கிற இடம், நமக்கு அந்நியம் கிடைக்கிற இடம், ஆலோசனைகள் கிடைக்கிற இடம், வழிநடத்துதல் கிடைக்கிற இடம். அதனால தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து உங்களை ரட்சிப்பை இழக்காதீங்க, தயவு செய்து சபையோட இருங்க, சபையை விட்டு விலகாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் விண்ணப்பமா இருக்குது. தயவு செய்து சபைக்கு வெளியே போனவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன், தனியா கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க, உங்களால முடியாது, சபையோடு கூட இருங்க, சீஷர்களோடு கூட இருங்க, அந்த அன்பை ஏத்துக்கொள்ளுங்க. ஒரு விஷயம், சபைக்குள்ளேயே நம்ம அன்பு செய்ய முடியல அப்படின்னா சபைக்கு வெளியே போய் நம்ம எப்படி அவங்களை அன்பு செய்ய முடியும்? நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்ட சகோதர சகோதரிகளையும் நம்மள அன்பு செய்ய முடியலன்னா வெளியில நம்ம எப்படி போய் அன்பு செய்ய முடியும்? அவங்களை எப்படி நம்ம போய் ரட்சிப்புல கொண்டு வர முடியும் இல்லையா? இது எனக்கு அடிக்கடி கேட்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது, அதே தான் உங்களுக்கு கேட்கிறேன். சரியா, யார் அவங்க? நம்முடைய சகோதர சகோதரிகள் தானே, நமக்காக ஜபம் பண்றவங்க, நமக்கு கஷ்டம்னா வர்றவங்க, உதவி செய்யறவங்க, ஆலோசனை கொடுக்கறவங்க, வழிநடத்துறவங்க, சவால் கொடுக்கறவங்க, அவங்க கூட நம்ம அந்நியமா இருக்க முடியலன்னா வேற யார் கூட போய் நம்மளால அந்நியமா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால தனியா கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மளால வாழவே முடியாது. தூண்டுதல் எப்பவுமே இருந்துகிட்டேதான் இருக்கும், பிசாசோட பிரச்சனைகள் நம்ம கூட இருந்துகிட்டேதான் இருக்கும், எல்லாத்துலயும் போராட்டம் இருந்துகிட்டேதான் இருக்கும். அதனால தயவு செய்து நீங்க என்னதான் உங்க இருதயத்துல இந்த மாதிரி கசப்பான உணர்வுகள் இருந்தாலும் வேறு இருந்தாலும் பேசுங்க, ஒப்புரவாகுங்க, வெளியில கொண்டு வாங்க. ஏன்னா கிறிஸ்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக தான் வந்தாரு. எந்த அளவுக்கு அந்த அப்போஸ்தலர்கள் வல்லமையான காரியம் செஞ்சாங்கன்றத பாக்குறோம். அதனால இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம 2ஆம் வருகைக்கான ஆயத்தமான பணிகளை ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய வேலையே நம்மளை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நான் என்னடானா சபைக்குள்ளேயே இந்த விரோதங்களையும் வைராக்கியங்களையும் கோபங்களையும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து எந்த அளவுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கிறேன். அப்போ இதுல இருந்து நான் விடுபடணும்.
வரணும், இதுல இருந்து வெளியில வரணும், எந்த அளவுக்கு கிறிஸ்து எனக்கு எந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு, நான் எந்த வேலையை செய்யணும், எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்றத யோசிச்சு பார்த்து இதுவரைக்கும் பண்ண நாள் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் வரும் நாள்ல பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நம்ம கடவுளுக்கு முன்னாடி கடவுள் வேலையை ஆயத்தப்படுத்தி கடவுளுடைய நீதியா நடந்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்போம், வேலை சேரத்துல வேற மாதிரி இருப்போம், வேலை சேரத்துல நம்ம கிறிஸ்துவர்களா நடந்து கொள்வோம், ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா நம்ம சுயரூபம் அங்கதான் தெரியும். நம்ம மனைவியை கேட்டா தெரியும் வீட்டுல எப்படி இருக்கிறோம், பிள்ளைகளை கேட்டா தெரியும் நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோம், அங்கதான் நம்முடைய கிறிஸ்துவத்துவம் வெளிப்படுது, சீஷத்துவ வாழ்க்கை அங்கதான் வெளிப்படுது. வீட்டுல நம்ம சீஷர்களா இருந்து நடிக்கணும்னு அவசியமே இல்ல, தேவனுடைய நீதியின்படி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா வீட்லயும் சரி வெளியும் சரி வேலை செய்யறதுலயும் சரி எல்லா இடத்துலயும் நம்ம உண்மையா இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு கிறிஸ்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு, எதற்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் என்ன, அதை நான் எந்த அளவுக்கு துரிதமா செய்யறேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். காலதாமதம் பண்ணாம எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பை ஏத்துக்கிட்டு எந்த அளவுக்கு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக இரண்டாம் வருகைக்காக நான் எந்த அளவுக்கு துரிதமா வேலை செய்ய போறேன் அப்படின்றதுதான் நம்ம முடிவெடுக்கணும். ஒரு மந்திரி வராருனாக்கா அந்த இடமே வந்து எந்த அளவுக்கு சுத்தப்படுத்துவாங்க, லைட் போடுவாங்க, பேனர் அடிப்பாங்க, என்னென்னமும் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த மந்திரியோட வருகைக்காக அவ்வளவு பண்ணுவார். அப்ப யோசிச்சு பாருங்க, உலக ரட்சகரே வரப்போறாரு, நம்மளுடைய பிதா வரப்போறாரு, ராஜாதி ராஜா வரப்போறாரு, கர்த்தாதி கர்த்தா வரப்போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அந்த வேலையை ஆயத்தம் பண்ற வேலையை இன்னைக்கு நம்ம கையில கொடுத்திருக்காங்க. ஆனா அவ்வளோ பெரிய வேலையை நம்ம கையில கொடுத்த இயேசு நம்மள நம்பி கொடுத்திருக்காரு. ஆனா அந்த வேலையை வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம எந்தெந்த வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு அவர் ராஜ்யத்தின் காரியங்களுக்காக வருகைக்காக ஆயத்தப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ என்னுடைய பிரச்சனைகள் கவலைகள் வருத்தங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் பாரங்கள் இந்த புறம் கூறுதல் மன்னிக்காம இருக்கிறது விட்டு கொடுக்காம இருக்கிறது பேசாம இருக்கிறது ஃபெலோஷிப் பண்ணாம இதெல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி ஓரம் தள்ளி வச்சிருங்க. இதெல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவரே நீங்க என்னை எதுக்காக அழைச்சிங்க, அந்த காரியத்தை நான் செய்ய போறேன், இதுவரைக்கும் நான் எவ்வளவு தவறு செஞ்சிருக்கலாம் ஆண்டவரே மன்னிச்சிருங்க, அதுல இருந்து என்னை வெளியில கொண்டு வாங்க, எவ்வளவு சந்தர்ப்பத்தில் நான் தனியா விடுபட்டு போயிருக்கேன், யாருமே வேண்டான தனியா இருந்திருக்கேன், ஆனா ஆண்டவரே எனக்காக நீங்க வந்தீங்க, என் பாவத்தை மன்னிக்க வந்தீங்க, எனக்காக நீங்க சிலுவைக்கு போனீங்க, ராஜ்யத்தோட காரியங்களை எனக்கு கொடுத்திருக்கீங்க, ஆண்டவர் என்ன ஸ்தானாதிபதியா தேர்ந்தெடுத்திருக்கீங்க, உங்க ரெண்டாம் வருகைக்கான ஆயத்தமான வேலைகளை என்ன கொடுத்திருக்கீங்க, என்ன நம்பி கொடுத்திருக்கீங்க. அப்ப ஆண்டவரே நான் எந்த அளவுக்கு உங்களுக்காக அந்த பணிகளை செய்யணும், அப்போ நாளை தாமதிக்காம வேஸ்டாக்காம ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமுள்ள நாளா நம்ம ஆண்டவருக்காக அதை செய்யணும். இதுவரைக்கும் நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறமாவது வர நாட்கள்ல நீங்க தேவனோடு ஒப்புரவாகுங்க, சீஷர்களோடு ஒப்புரவாகுங்க, சபையோடு ஒப்புரவாகுங்க, சபைக்குள்ள இருங்க, அந்யுன்யமா இருங்க, அன்போடு இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னியுங்க, தயவு செய்து விருப்பு வெறுப்புலாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. நம்மளை பத்தி ஒருத்தன் புறம் கூடுறாங்களா சொல்லிட்டு போட்டோம் பரவாயில்ல, அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தையும் நம்ம கொடுப்போமே, அதெல்லாம் என்ன நம்ம குறைஞ்சப்பட்டு போறோமா, ஒன்றும் கிடையாது. ஆனா நான் தேவனோடு ஒப்புரவாகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக உங்க ரட்சிப்பை இழக்காதீங்க, உங்க ஆத்மீக தரத்தை இழக்காதீங்க, நான் தேவனுக்கு முன்னாடி நீதியா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பாக்குறோம். அப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு யோவான்ஸ் நான் ஆண்டோட வருகைக்காக ஆயத்தம் பண்ணாருன்றத பார்த்தோம். அதே போல ஆண்டவர் வந்து ஆறுதலுக்கான ஆண்டவர் தவிர குழப்பத்திற்காக இல்ல. நம்ம கிறிஸ்துவ மதத்தை குழப்பிக்க வேண்டாம், தெளிவோடு இருக்கிறோம், அதே தெளிவோட ராஜ்யத்தின் காரியங்களை செய்வோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா அனைத்து நீதியை நிறைவேற்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நாம நம்ம வாழ்க்கையில நீதியா இருப்போம், தேவனுக்கு முன்னாடி நீதியா இருக்கிறோம், தேவனுடைய நீதியின்படி செய்யறோம்னா எங்கேயுமே நம்ம பயப்படவே தேவையில்லை, எல்லா இடத்துலயும் நம்ம நீதியா தான் இருப்போம். ரெண்டாவது தனியா இல்ல ஒன்னா சேர்ந்து இருப்போம், தனியா இருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்து, அதனால ஒன்னா தேவனோடு கூட இருந்து தேவனோட ராஜ்யத்துல ஒரே குடும்பமா இருந்து தேவனோட ராஜ்யத்துல அந்த காரியங்களை நம்ம வல்லமையா செய்வோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோட்டு செய்வோம். சங்கிலி பார்த்துருக்கீங்களா, ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னே ஒண்ணு தனியா இருந்தா அது ரொம்ப சுலபமா உடைச்சிடலாம். அதனால நம்ம சீஷர்கள் எல்லோரும் ஒரே குடும்பமா ஆண்டவருடைய குடும்பமா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்களை மன்னித்து ஆண்டவர் கொடுத்த வேலைகளை என்னன்றத
புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சான்னா நிச்சயமா தேவன் நம்ம மூலமா அவருடைய இரண்டாம் வருகையை ரொம்ப அற்புதமா செய்ய முடியும், இந்த உலகத்தை அவருக்காக ஆதாயப்படுத்த முடியும். அதனால இந்த செய்தியின் மூலம் கூட நீங்க இதுவரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் வரும் நாட்கள்ல நாம புரிஞ்சுகிட்டு தேவனுடைய சித்தம் என்ன தெரிஞ்சுகிட்டு அதுக்கேத்தது போல நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த வேலையில கூட நற்கரணி எடுக்கும்போதும் கூட நம்ம செய்ய போற விஷயம் என்னன்னா, என்னுடைய இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு, தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, சபைக்கு முன்னாடி எப்படி இருக்கு, சீஷர்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, அப்போ யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கிறேன், யார் கூட எல்லாம் பேசாம இருக்கிறேன், யார் கூட எல்லாம் என்னோட வெறுப்பு இருக்கு, இதெல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவருக்காக நான் இன்னைக்கு காரியங்களை செய்ய போறேன், இனிமே வரும் நாட்கள்ல ஆண்டவருக்கான காரியங்களை செய்ய போறேன், ஆண்டவருக்கு உண்டான நீதியான விஷயம் செய்ய போறேன், சபைக்கு நான் உண்மையா இருக்க போறேன், ஆண்டவருக்கு உண்மையா இருக்க போறேன், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் உண்மையா இருக்க போறேன், யாரா இருந்தாலும் அவங்க அன்பு செய்ய போறேன், மன்னிக்க போறேன், விட்டு கொடுக்க போறேன், இப்படின்ற இருதயத்தோட நம்ம இருந்தோம்னா நிச்சயமா தேவன் நம்ம பிரியமா இருப்பாரு, நாமளும் அவருடைய இரண்டாம் வருகைக்கான அந்த ஆயத்த பணிகளை நம்மளால சீக்கிரமா செய்ய முடியும், முழு இருதயத்தோட செய்ய முடியும். இந்த நேரத்தில் கூட நாம் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுக்கும்பொழுது கூட முழு இருதயத்தோட அதுல பங்கு கொண்டு நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நம்முடைய குற்றம் குறைகளை சொல்லுவோம், நம்முடைய இருதயம் தூய்மையாக்கும்படி சொல்லுவோம். நிச்சயமா தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுபடியும் நம்மை அவர் என்ன பண்ணுவாரு, பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதனால அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுக்கும் பொழுது கூட நாம முழு இருதயத்தோடு இதில் பங்கு கொள்வோம், கண்களை மூடி அப்பத்திற்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் நாம் ஜபம் செய்வோம். கண்களை மூடுவோம். மகாய கிருபையும் அன்பும் ஆண்டவரே, அற்புதமான வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்கள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு எவ்வளவு பெரிய விஷயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, இதை நாங்க புரிஞ்சுக்காம எவ்வளவு தருணத்துல கர்த்தாவே எங்களுடைய சுயநலமான காரியங்களுக்காக எங்களுடைய விருப்பு வெறுப்புகளாக நான் இருந்துட்டோம் ஆண்டவரே, தயவு செய்து எல்லாத்தையும் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நீதியின் நிமித்தம், உமது வார்த்தையின் நிமித்தம், உமது ஆவியின் நிமித்தம் ஆண்டவரே, இனிவரும் நாட்களையாவது ஆண்டவரே நாங்க சபையோடு கூட இருந்து சீஷர்களோடு கூட இருந்து ஒப்புரவாகத்துக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. எங்க இருதயங்களை மாத்தின கிருபைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்கு ராஜ்யத்தின் காரியங்களை புரிய வச்ச கிருபைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய சோம்பல்களை எடுத்து போடுங்க, எங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை எடுத்து போடுங்க கர்த்தாவே. நீர் இந்த உலகத்துக்கு வரும்போது எந்த அளவுக்கு ஆண்டவரே ஒரு நாள் கூட வீணாக்காம ராஜ்யத்தின் காரியங்களை வல்லமையா செஞ்சீங்களோ, அதே போல நாங்களும் ஆண்டவரே நாட்களை வீணாக்காம ஆண்டவரே உங்களுக்கு உண்மையா இருக்க உதவி செய்யுங்க, ராஜ்யத்தின் காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க, சீஷர்களோட அன்போடு இருக்க உதவி செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க உதவி செய்யுங்க, மன்னிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. இதோ இந்த நேரத்தில் கூட சரீரத்தை அப்பத்தி எடுக்கும்போது கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிச்ச ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க, மறுபடியும் உங்களோட ஒப்புரவாக ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் சீஷர்களோடு கூட நாங்கள் அந்நியமா இருக்க, சபையோடு கூட அந்நியமா இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, செய்தியை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. எங்களோடு கூட இருங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.
யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமானும் இல்லை, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லை, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை, நானாகத்தானாக பிரசனத்தில் வந்திருக்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராம், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாரும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். யோவான் ஸ்நானன் வந்து இயேசுவோட முதலாம் முறையைக்காக எந்த அளவுக்கு தயார் பண்ணாரு, நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து ரெண்டாம் முறையைக்கு தயார்படுத்துறதுக்குரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, சில நேரங்களில் யாராவது புறங்கூறுனா இல்லை பொறாம பேசுனா அதை என்னால் தாங்கிக்க முடியாது, அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வசனத்தில் செய்தியிலிருந்து கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயம், அதுக்கு போய் நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும், ரொம்ப போட்டு அதை நம்ம மண்டையை உடச்சிட்டு அதை பற்றி திங்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா கடவுள் நமக்கு அவருடைய ரெண்டாம் முறைக்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்குரிய பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டாமினிக் பிரதர், உங்களுக்கு மிக்க நன்றி, ரொம்ப அற்புதமாக செய்தியை சொன்னீங்க. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் கூட என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை இந்த யூடியூப்பில் உள்ள கமெண்டில் நீங்கள் கொடுங்க, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. நம்ம எல்லாருக்கும் சில அறிவிப்புகள் இருக்குது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 நமக்கு சர்வீஸ் இருக்குது. இதே மாதிரி காணொலி மூலம் எல்லாரும் அதற்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கேம்பஸ் மினிஸ்ட்ரிக்கு மட்டும் ஜூம் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க. கேகேசி ப்ரீ டீன்ஸில் உள்ளவங்க தயவுசெய்து அவங்களுடைய மீட்டிங்க்கு அனுப்பும்படி அவங்களை உற்சாகப்படுத்துங்க. வாரந்தோறும் நம்ம கொடுக்குற வாராந்திர காணிக்கை, அந்த ஏழைகளுக்கான காணிக்கையை ஸ்க்ரீனில் காணப்படுற ராஜுவோட நம்பருக்கு கூகுள் பே இல்லை ஃபோன்பே மூலமாக அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாதந்தோறும் நம்ம கொடுக்குற மாதாந்திர காணிக்கையை வந்து ICC இந்தியன் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்ன்ற பேருக்கு, HDFC நம்பருக்கு, இதில் நீங்கள் காணப்படுற நம்பருக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சொன்னபடி அந்த கேம்பஸோட கம்பைன்ட் சர்வீஸ், கல்லூரி படிப்பவர்களுக்கான
சிறப்பான சர்வீஸ் அடுத்த வாரம் காலையில் 9 மணிக்கு ஜூம் மூலமாக இருக்கும். அதே போல் அந்த கல்லூரி படிப்பவர்களுக்குரிய கான்ஃபரன்ஸ் வருகிற டிசம்பர் மாதம் 26, 27, 28 நடக்க இருக்கு. இது ஆல் இண்டியா லெவலில் நடத்துகிறாங்க. தயவுசெய்து அதற்கு நீங்கள் எல்லாரும் தயாராகும்படி கல்லூரி படிப்பவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதோடைய தலைப்பு ஃபியர்லெஸ், அப்படின்னா பயம் அறியாது, பயம் இல்லாதவங்களா எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றது. ஸோ அடுத்து நம்ம இந்த கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ரீஜனோட சிங்கிள்ஸ் கான்ஃபரன்ஸு அடுத்த வாரம் சாயங்காலம் 6:30 இருக்குது. உங்களுடைய மினிஸ்ட்ரியில் யாரும் ஒற்றையர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு அதை தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது நம்ம ஜபத்தோடு முடிக்கலாம். அனைவரும் கண்களை மூடி ஜபிப்போம். அன்பு மகாரக்கம் பிரசன்ன தகப்பனே, இந்த அற்புதமான நேரத்துக்கு அவமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வணங்குகிற வாழ்த்துகிற ராஜா. நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எங்களுக்காக மறுத்துனவர். இந்த நாளில் கொடுக்க தாவை கற்றுக்கொள்ளும் பொழுது நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சு தகப்பனே. நான் கூட சில வேலைகளில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆண்டவரை மிகவும் ஆண்டவரை வருத்தி கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு ஒதுங்குகிறவனாக இருக்கிற தகப்பனே. அப்படி இல்லாமல் ராஜா, நாங்கள் செய்தி கேட்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரை இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய இரண்டாம் உருவகையை நோக்கி அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்ய, அதற்காக நாங்கள் உங்களை எங்களை முழுமையாக ஒப்படைக்க கிருபை செய்யும். உங்களுடைய கையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வணங்குகிற வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சுகவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ் ஆசீர்வதிங்க. நிறைய பேர் இந்த கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவரே, தினேஷ் பிரதரோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் பல டிசைபிள்ஸோட குடும்பங்கள் ஆண்டவரே இந்த கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களை பலப்படுத்துங்க, கூடிய விரைவில் அவங்களை சுகமாக்கி ஆண்டவரை கொண்டு வருமாறு கேட்கிறோம். அப்படி கையில் ஒப்புக் கொடுக்கிறோம், வணங்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை முழுதும் இருந்த தேவன் இந்த வாரம் முழுதும் எங்களோடு இருந்து எங்கள் தேவை அனைத்தையும் சந்திக்குமாறு எல்லாம் இறை மகன் இயேசு நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மிக்க நன்றி பிரதர்ஸ், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய் பாய்.